தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம ஒரு ட்ரைபோட் அண்ட் த மோனோபோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரிவ்யூ எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ட்ரைபோட் வந்து அதாவது யூடியூப் சேனலில் குக்கிங் வீடியோஸ் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் வந்து அவங்க ஓவர்ஹெட் ஷாட் எடுப்பாங்க, அதாவது டாப் டு பாட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஷாட் எடுக்கிறவங்களுக்கு இதில் உள்ள சென்ட்ரல் கோலம் ஆம் வந்து 90 degrees பெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. வந்து ஒரு மோனோபோடை கூட யூஸ் பண்ண முடியும். அதாவது ட்ரைபோட்னு சொல்வது 3 legs கொண்டிருக்கும், மோனோபோட் வந்து 1 leg மாத்திரம் கொண்டிருக்கும். உள்ள 3 legs 1 leg வந்து கழற்றி எடுக்கக்கூடியதாக வச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரைபோட் எப்படி, அதாவது நீங்கள் இந்த மோனோபோட்டை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொன்னால், அதாவது இடவசதி காணாத நேரங்களில், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னால் செல்ஃபி ஸ்டிக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து இந்த சென்ட்ரல் கோலம் ஆமை வந்து நாங்கள் கழட்டி வேறு எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து இதில் இருக்கிற அந்த 3 legs 1 leg நம்ம கழட்டிட்டு அதை நாங்கள் இந்த சென்ட்ரல் கோலம் ஆமில் பூட்டினோம்னு சொன்னால் இதில் ஒரு லாங் லென்த்தாக நாங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு செல்ஃபி ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ண முடியும். இதில் மேல் பகுதியில் வந்து போல் ஹெட்னு சொல்லக்கூடிய போல் ஹெட் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டில் வந்து நீங்கள் DSLR கேமரா யூஸ் பண்ணுறா, அதை நீங்கள் டிரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் மொபைல் ஃபோனுக்குரிய மவுண்ட் வாங்கணும் வேண்டி நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது இருக்குது. அது கீழேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டி ரிங் இருக்குது, அதை கலட்டி நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹூக் ஒன்று வந்திருக்காங்க. இந்த ஹூக்கில் வந்து அதாவது வெளியில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது காற்று அதிகமாக இருந்தால் ஒரு பாரமான பொருளை ஒரு பேக்கில் வச்சு நீங்கள் இதில் ஹேங் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இதில் லாக்கிங் சிஸ்டம் வந்து ட்விஸ்டட் லாக்கிங் சிஸ்டமாக இருக்கிறதால நாங்கள் மிக இலகுவாக இதை நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி லாக் பண்ணக்கூடிய வசதியும் மிக இலகுவாக தந்திருக்கிறாங்க. ஓவராலாக நாம் இது பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான ட்ரைபோட்னா சொல்லணும். ஆனால் இதில் ஒரு சின்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், இதில் சென்ட்ரல் கோலம் ஆமை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக நீளமாக வச்சிருப்பாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்திக்கும். இது என்னுடைய பர்சனல் கருத்து. ஆனால் ஸ்டில் வந்து இது ஒரு சூப்பரான ட்ரைபோட். இதனுடைய ஹைட் வந்து 67 inches, மோர் தென் 5 feet. அது மட்டும் இல்லை, இதோட லோட் கெப்பாசிட்டி வந்து 10 kilograms. அடுத்தது வந்து 1.67 kilograms வந்து வெயிட் கொடுத்துருக்குறாங்க. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஐ திங்க் கேரி பண்ணுறதுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது மெட்டல் வந்து ஹை டென்சிட்டி அலுமினியத்தில் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ஷைனிங். அதாவது இதில் ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான ட்ரைபோர்ட் யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரைபோர்ட் வாங்கிறதுக்கு இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட கருத்துக்களை. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணிக்கொடுங்க. மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.